நான் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் யூனியன் செட்டுடியா கோலவாட்டி பஞ்சாயத்தில் வேலை பார்க்குறேன். ஆனால் அங்கே வேலை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. பிரசண்டு வந்து இங்கே பார்த்துக்கிட்டு வேலை பார்க்குறோம், ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, இங்கே வாங்க வேலைக்கு, இங்கே இந்த இடத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா கிளர்க்கு அங்கேயும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. அங்கே வேலை பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபோன் போட்டு அங்கே வேலையை செய்யலை, இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, வேலையை பார்க்கலன்னு சொல்லி அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னோடனே கிளர்க்கே எங்கே இருக்க நீ, எங்கே இருக்க நீ மதா, இங்கே வா, இங்கே அங்கே வேலையை நீ பார்க்கலையாமில்ல, இங்கே வந்து வேலை பாருங்கன்னு சொல்லி கிளர்க்கு கூப்பிட்றாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் எங்களுக்கு வேலை பார்க்குற இடம் போகிறோம், ஒரு வேலை பார்த்துன்னு சொல்ல மாட்றாங்க. ஆனால் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், எத்தனை பேரை வேலை பார்த்தாலும் ஒரு காலையில் 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் வேலை பார்த்தாலும் நீ வேலையாக பார்க்கல, என்ன வேலை பார்க்குறன்ற இந்த தான் எங்களுக்கு பெரிய ஒரு தொந்தரவு பயங்கரமாக இருக்குது. பிரசண்ட்டு போய் சொன்னோம்னா கிளர்க்கு பேச்ச கேட்டு கிளர்க்கிட்டு வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரி தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஒரு நாங்கள் ஒரு நல்லாம்பட்டியில் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா மணியமிட்டியில் வேலை பார்க்கலாம்னு சொல்லி கூப்பிட்றாங்க, மணியமிட்டியில் வேலை பார்க்கலாம்னா கோல்வரட்டி வேலை பார்க்கணுன்றாங்க. இந்த மாதிரி வேலைகள் அதிகமாக தான் பார்க்குறோம், பார்த்தாலும் பார்க்கலேன்னு தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறோம்னு சொன்னால் எங்கே போய் வேலை பார்த்தாலும் எங்களை பார்க்கல இந்த தான் எங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்கள விட வேலைகளுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன் இவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ கஷ்டம் கவர்மெண்ட் அறிவிச்சதுன்னா இந்த மாதிரி கொரோனா டயத்தில் எல்லாருக்கும் வேலை துப்புற பள்ளியாளர்களுக்கு எல்லாருக்கும் சம்பளம் செஞ்சு அறிவித்தாங்க, அறிவிச்சதில் இங்கே நர்ஸுங்களும் வேலை அதே வேலை பார்த்தாங்க, போலீஸ்காரங்களும் அதே வேலை, நாங்கள் அதை விட துப்புற தொழிலாளர் ரொம்ப அதிகமாக வேலை பார்த்தோம். அந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலை இப்போ எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன் அந்த வேலை பார்த்த கூலி பிறகு அந்த வேலை பார்த்தவங்க எல்லாருமே வேலை பார்க்க தான் செஞ்சோம். ஏன் நாங்கள் துப்புற தொழிலாளர் அதிகமாக தான் வேலை பார்த்தோம், எங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, ஒன்றுமே கொடுக்கல. ஏன் அந்த சட்டத்தில் ஏன் நாங்கள் இல்லையா, ஏன் அந்த வேலை பார்க்கலையா, நாங்கள் யாருக்கு தெரியாமையா இருக்குது, வேலை பார்க்கறது தெரியத்தான் செய்யுது. ஏன் எங்களை மட்டும் அந்த மாதிரி பார்க்க மாட்றாங்க, கொடுக்க மாட்றாங்க, அவங்க சம்பளம் அவங்க அதிகமாக தான் வாங்கினாங்க, எங்கள் கிளர்க்கு அதிகமாக தான் வாங்கிட்டு இருக்காங்க, கிளர்க்கு எங்களோட சம்பளம் அதிகமாக தான் வாங்குறாங்க, வாங்கினாலும் எங்களுக்கு அதை பற்றியே பேச மாட்றாங்க. கிளர்க்கு ரொம்ப தொந்தரவு அதிகமாக இருக்குது, எந்த பஞ்சாயத்தில் போனாலும் கிளர்க்கு தொந்தரவு தான் பெரிய தொந்தரவாக இருக்குது. ப்ளஸ் பிரசண்ட் கூட கண்டுக்கிற மாட்டுறாங்க, கிளர்க்கு பார்த்தா எந்த பஞ்சாயத்து போனாலும் ஏ நீ வேலை பாரு, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், ஏன் பிரசண்ட் அந்த பிரசண்ட் தான் எங்கள் ஆள் எடுத்து ஓட்டு போட்டாங்க வர வச்சோம், ஏன் அந்த பிரசண்ட் ஏன் சொல்ல மாட்றாங்க, எங்களை இந்த துப்புரார் தொழிலாளர் என்னென்ன கேட்க மாட்றாங்க. துப்புர தொழிலாளருக்கு ஒரு மதிப்புன்றதே கிடையாது. நாங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்தே தோட்டி எங்கே போய் பார்த்துக்கிட்டு இருக்க, இங்கே வா, ஏன் அதுக்கு அது அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மனமல்றதுக்கு ஒரு செஃப்டி தொங்கி கட்டி கட்டினாங்க, கெட்டு செஃப்டி தொங்கி கட்டி இப்போ கிடையாது. எங்கே பார்த்தாலும் ஒரே வார்காலம் தான் விடுறாங்க, வார்காலம் வந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் ஒரு பக்கம் அள்ளிக்கிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் வார்காலம் கட்டி விட்டுருக்கோம், அந்த வார்காவில் தான் வருது. அந்த குழாய் வழி போட்டு செஃப்டி தொங்கி குழாய் போட்டுறாங்க, அது குழாய் தான் அள்ள சொல்லி வருது. ஒரு பக்கம் அள்ளிக்கிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்க மாட்டேன்னு. ஏன் அதுக்கு எங்களுக்கு எங்கள் அந்த பாவம் நாங்கள் தான் அள்ளணுமா, எங்களுக்கு அல்லனு ஒரு சட்டம் இருக்குதா, அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சட்டம் கொடுத்துருக்காங்களா கவர்மெண்ட்டில். அந்த அன்னை 2013 மனம் அள்ளக்கூடாதுன்னு சட்டம் வந்தது, அந்த சட்டத்தை ஏன் ஒழிக்கல, இன்னும் ஒழிக்க மாட்டுறாங்க, என்னென்னா தெரிய மாட்டேது. எங்களை யாருமே என்னென்னு சீந்தறதே கிடையாது. ஏன் என்ன ஒரு போட்டாலும் சன் டிவிக்காரங்க பேப்பரில் ஓடுறாங்க, அந்த டிவியில் பேப்பரில் ஓடுறாங்க, ஏன் எங்களை என்னென்ன கண்டுக்கிற மாட்டுறாங்களே, நாங்கள் என்ன செஞ்சோம், அந்த பாவம் என்ன பாவத்தில் நாங்கள் இருக்கோம், அந்த பாவம் எங்களுக்கு எந்த இதனால என்ன, நாங்கள் லாவலி பார்க்குறனாலும் அள்ளிக்கிட்டு தான் இருக்கோம். நம்மளும் பார்த்தாலும் சட்டமன்றது எங்களுக்கு ஒன்றுமே அனுமதி கிடையாது, யாரும் என்னென்னு எங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரி எந்த கட்சிக்காரங்க வந்தாலும் எங்களுக்கு என்னென்ன கேட்டே கொடுக்க மாட்டுறாங்க எங்களுக்கு. அதனால் எங்களுக்கு கண்டிப்பாக கேட்டு கொடுக்கணும் தான் நாங்கள் வழி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு.